Hello friends, welcome to Lukshiga Samayal. Neenga namma channel first time paakringa marakama Lukshiga Samayala subscribe panikonga. Video va skip pannaama paarunga. Paathittu pudichirundha like pannunga, share pannunga. Senju paathittu eppadi irukkunu enak keela comment la solunga. Inikku namma murungai keerai verkadala poriyal eppadi seiyadun paakalam. Idu romba easy ah senjillaanga. Taste super ah irukum. First adukku theviyana ingredients enna nen paathalam. Murungai keerai வேர்க்கடலை பூண்டு காஞ்ச மிளகாய் எண்ணெய் உப்பு வாங்க இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச முருங்கைக்கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கீரையை நல்லா வதங்கி விட்டுடலாங்க. நம்ம சேர்த்ததை விட கீரை பாதியாக வரணும். அப்போ தான் கீரை நல்லா வெந்து வரோங்க. இப்போ நம்ம வேர்க்கடலை பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 50 கிராம் வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க. இது வறுத்த வேர்க்கடலை. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 10 பல் பூண்டு எடுத்துருக்கு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாங்க. ரொம்ப நைஸாக வேண்டாம், லைட்டாக கொரகொரப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ நம்ம வேர்க்கடலை பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு, கீரையும் நல்லா வதங்கி வந்துருச்சு. பாருங்கள் நம்ம சேர்த்ததை விட பாதியாகிடுச்சு. நல்லா கீரையும் வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கீரையோட இந்த வேர்க்கடலை பொடி நல்லா கலந்து வரணும். பாருங்கள் இந்த மாதிரி, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம முருங்கைக்கீரை வேர்க்கடலை பொடியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.